ஃபர்ஸ்ட் பார்த்தா இமோஷன் வைஸ் இதில் வந்து இமோஷன் அவ்வளோ தோணலை. விக்ரம் சீன் மட்டும்தான் அந்த ரா இமோஷன் இருக்குது, அதனாலனா நல்லாயிருக்கு. ஓகே, ஏன்னா இதில் வந்து ரொம்ப கண்டென்ட் இருக்கும்ல. நந்தினி செகண்ட் ஹாஃபில் நந்தினி அதித்யகாரிகாலன் ஜெயம் ரவியும் வந்து இதில் தான் இப்போ பக்கா இருக்குது. படம் ஒன் டைம் பார்க்கலாம், பார்ட் ஒன் அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். இது எதோ கொண்டு போயிருக்காங்க, எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியல, எப்படி எப்படி போகுது கதை. சோழர்கள் பத்தி காட்டின விதம் நல்லா தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து புக் படிச்சுட்டு வந்ததுனால எங்களுக்கு கதை கொஞ்சம் பிடிக்கல, இவங்க கொண்டு போற விதம் கொஞ்சம் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட ஓரளவு புக்ல இருந்த விஷயம்லாம் வந்துருச்சு, ஆனா பார்ட் டூ வந்து புக்ல இருக்கிற மாதிரியே தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் பார்ட் விட செகண்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சது. ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் நான் வேற படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்துட்டேன், ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு வரலாற்று படம், இது வந்து நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அதுலேயே வந்து போன இது சீசன்லேயே வந்து பார்த்தா கதையெல்லாம் பார்த்துட்டேன், இப்படி தான் இருக்கும் செகண்ட் பார்ட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு கிளைமேஸ் மட்டும் லைட்டாக மாற்றிருக்காங்க, ஒரு போரோடு முடிச்சிருக்காங்க. நல்லா சீன் எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்லை ப்ரோ, எனக்கு ஃபஸ்ட் பார்ட் எனக்குமே தான் இருந்துச்சு, ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன். ஸோ செகண்ட் பார்ட் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சு நம்ம போகிறதுனால அதை பூர்த்தி செஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் பார்ட் வரும் யாரோ ரோல், எனக்கு கார்த்திகோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இதுலேயே கார்த்திக் வரப்பில் விக்ரமோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. விக்ரம் இறந்தது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. சாங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிட்டு ஃபாரின்ல சாங்லாம் கிடையாது, பிஜிஎம் தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியோட ட்ராவல் ஆகுது, மியூசிக் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஃபைட்ஸ்க்கான பிஜிஎம் இஸ் அமேசிங். அவரோட ஸ்டைலில் தாங்க எடுக்கணும், அவர் ஸ்டைலில் பார்க்கறதுக்காக தாங்க நாங்கள் வந்திருக்கோம். கல்கி எழுதுகிற புக்குன்னு அது புக்காகவே இருக்கலாமே, நான் அது பார்க்கல, எனக்கு தெரில. சி, நாம் ஃபேன் ஆஃப் மணிரத்னம், ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி லைக் இட், லவ் இட் தான். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். There is justice for me as a reader and also as a fan. Thrilling ah kondu poirukanga visual treat ah see visual treat neenga previous comparison previous frame of reference la irundhu paathinaa kandipa irukadu but open mind oda varinga indha idhula enna best pannirukanga enna explore pannirukanga endra therinjika vandinga you will learn a lot, you will see a lot of new perspectives. Sorry, engaging ah da irukku. Yes, better, rendume better da, ana idhu kadha fulfill ah kamichirukanga idhula fulla அவ்வளோ. இதுக்கு இதுதான் கான்செப்ட்னு ஃபுல்லாக காமிச்சிட்டாங்க செகண்ட் பார்ட்டில். ஆ, கிளியராக புரிஞ்சுது அதெல்லாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட கிளியராக இப்போ அதில் இருக்க டவுட்ஸ் கூட இதில் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. அவ்வளோ அது இந்த கான்செப்ட் வந்து இப்போது பாண்டியர்களால் எப்படி சோழர்கள் அழிஞ்சாங்கன்றத, எப்படிலாம் தந்திரம் பண்ணி இவங்களை ஏமாத்தினாங்கன்றத காமிக்கிறாங்க. மூணு பேர் ரோல் சார்.